நீலாங்கிற ஸ்டேஷன்ல கால் வந்துச்சு. அங்க இருக்கிற ஒரு பில்டர் வீட்டுல யாரோ ஒருத்தர் பிரச்சனை பண்ணிருக்கான் ஐயா. மெயில்ல அவன் போட்டா வந்திருக்குன்னு பார்த்தா நம்ம தேடுற அசோக் மாதிரியே இருக்கியா. அப்படியா? சரி, நீ அட்ரஸ் அனுப்பி வை. சரிங்கய்யா, நான் ஸ்பாட்டு போறேன், நீ அங்க வந்துரு. வந்துறேங்கய்யா. இங்க பாருங்கம்மா, உங்க புருஷன் அங்க யாரையா போட்டு அடிச்சிட்டு இருக்காரு, நான் விசாரிக்க அங்க தான் போறேன். சார், ஒரு நிமிஷம் இன்ஸ்பெக்டர், நாங்க எங்க மெடிக்கல் டீம் அனுப்புறோம். அவரை நீங்க அடிச்சீங்கன்னா ஹைப்பர் ஆக்டிவ் ஆயிடுவார். இன்ஜெக்ஷன் போட்டா மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ப்ளீஸ் கோ. எஸ் டாக்டர். தெரியும். ஆறு மணி நேரத்தில் பிடிக்கணும்னு சொல்றீங்க, வேற ஏதோ ஆபத்து வந்துடக்கூடாதுல்ல, முதல்ல சர்டிஃபிகேட் கொடுங்க. இல்ல உங்க ஹாஸ்பிட்டல்ல தான் மிஸ் ஆனான்னு பொறுப்பை நீங்க ஏத்துங்க. முன்னாடி உங்களை எங்கேயோ பாத்துருக்கேன். அது வந்து அன்னைக்கு நீங்க அசோக் ஃப்ரெண்ட் கரெக்ட்டா சார்? நீங்க வெண்டைக்கு அதிகமா சாப்பிடுவீங்களா சார்? ஆமா, ஞாபகம் சக்தி பயங்கரமா இருக்கு சார். தேங்க் யூ. போடா வெண்டைக்கா. என்ன அசோக், கை அப்படியே இருக்கு, ஏதாவது பிரச்சனையா? ஹெல்ப் எதுவும் வேணுமா? இந்த பில்டிங் அஞ்சு நாள்ல உடஞ்சு விழுந்துரும்னு நான் அன்னைக்கே கணிச்சேன். இன்னைக்கு அஞ்சாவது நாள் சார். உங்களுக்கு எப்படி சொல்லி புரியப்பேன்னு தெரியலையே. உனக்கு என்ன உடம்பு சரியாகலன்னு நினைக்கிறேன்ப்பா. நீ திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கே போயிடு. யாராவது ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணு. நீங்க எல்லாம் இங்க இருக்காதீங்கம்மா, போயிடுங்கம்மா. எங்க போற? சொன்னா கேளுங்க. இந்த பில்டிங் எவ்வளவு வீக்கா இருக்குன்னு பாருங்க. நிலைமையில இருக்குன்னு புரியுதா? நல்லா புரியுதுப்பா. உனக்கு ஹாஸ்பிட்டல் போக பிடிக்கல, போக சொன்னதுக்கு கோவப்படுற. இந்த பாரு அசோக், நீ கோவப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனா இந்த மாதிரி நேரத்துல நீ ஆஸ்பத்திரிக்கு போறது தான் நல்லது. ஐயோ, இதுக்கு மேல எப்படி நான் உங்களுக்கு புரிய வைப்பேன் தெரியலையே. இவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். யாராவது போலீஸ் கால் பண்ணுங்க. போறான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டேன். ஆந்தவே, நீ மட்டும் ஐயா இவ்வளவு அவசர போற? பயப்படுறான் பாரு. இப்போ வந்துருவாங்க பாருங்க. போலீஸ்க்கு ஃபோன் பண்ணது நீதானா? எஸ். சூட். அசோக் இங்க வந்திருக்கான்னு ஃபோன் பண்ணி சொன்னது யாரு? நாங்க தான் சார். உள்ள செவத்தை போட்டு உடைச்சிட்டான் சார். சார், அதை விடுங்க சார். பில்டர் கிட்ட சொன்னா பூசி கொடுத்துருவாரு சார். டிவியில ஏதோ கிட்னாப் பாத்துதுன்னு சொல்றாங்க. பயமா இருக்கு. அவனை பிடிச்சி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருங்க சார். அசோக் கூட வந்தது இவனான்னு பாத்து சொல்லுங்க. சார், ஆனா அவன் எந்த பக்கம் போனான்னு தெரியலையே சார். எல்லா பக்கமும் போய் தேடுங்க. குளிச்சான், தலையில கொட்டுங்க சார்.
எங்க போயிருப்பான்? நல்லா உள்ள எல்லாம் தெரியா. ஐயோ, எல்லா பக்கமும் மடையிட்டாங்க. பா, இப்படியே போயிடுவோம். இடத்துல ஓடுறதுக்கு இது நான் ட்ரெட்மில்லா? மௌன நக்கலா. ஏய் ஐயா, நீ மட்டும் என் கையில மாட்டின உன்னை சட்னி ஆக்கிடுவான்டா. என்ன சட்னி ஆக்கிடுவியா? சட்னி ரொம்ப கருப்பா இருக்கும், பரவாயில்லையா? போடாதடா, மூச்சு வாங்குதுடா. வாடா, கேஸ் வாங்கிடுவோம். என்ன போலீஸ் தேடுது, கத்துனா தொண்டை அறுத்துருவான். அப்பா, ரொம்ப தேங்க்ஸ். வர, நாங்களும் என்னையா தெரியுங்க? இதுக்கு மேல அவன் இருக்கிற தெரிஞ்சா சொல்ல மாட்டானா? சொல்ல மாட்டானா? சொல்ல மாட்டேனா சொன்ன? சொல்ல மாட்டேனான்னு சொன்ன? தலைகீழ நின்னாலும் விட மாட்டேன்டா. நானடா நிக்கிறேன், நீ தானே குளிக்க போட்டு தலைக்கு போற வச்சிருக்கிற. உண்மையே சொல்லு, எங்க இருக்காம? அண்ணா, எனக்கு அவனுக்கு எந்த சம்பந்தம் இல்லைடா. ஒன்னும் தெரியாது. என்ன இப்படி உருட்டி உருட்டி அடிச்சுக்கிட்டான், நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்னு கேக்குறான். என்ன பண்ணுவேனா சொன்ன? என்ன பண்ணுவேன்னு தானே சொன்ன? பேசும்போது தலை எப்படி மாத்தி மாத்தி ஆட்டாதானே? ஏதாவது ஒரு சைடா கேள்வ, நான் பேசுறதெல்லாம் உனக்கு தப்பு தப்பா கேக்குதுன்னு மறுபடியும். என்னடா இது, குளுக்குல குளுக்குல கொமட்டிட்டு வந்துச்சு. நான் கூட்டு நீங்க கூட்டுவீங்க, உங்கள் வேணாங்கிறாரு, நான் என்னென்ன பண்றது? டேய், அவனுக்கு கழுத்து நிக்காதுரா. என்ன மூணு பக்கம் மூச்சு விடுறான். கழுத்து நிக்கலன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போட்டு விட்டு ஆலயம் தர்றீங்க? இன்னும் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள அவன் வரணும். அதுக்குள்ள அவன் வரல. அண்ணா, தாக்குட்டு வர்றேன். தம்பி நம்புங்கண்ணா, தாக்குட்டு வர்றேன். அவனா கண்டிப்பா அசோகனா.
ஹலோ